இதற்கு மேலாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வச்சுங்க ஒரு சின்ன ஸ்லிப்ல. மாலையில உட்கார்ற போது அத்தனை சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துடுறேன். அதற்கு முன்னதே மருத்துவ சம்பந்தமான முறையில விஞ்ஞான முறையில இந்த உடலுக்கு எவ்வாறு இந்த காயகல்ப பயிற்சி உதவி இருக்கிறது என்பதை நமது டாக்டர் ஜனார்தன் அவர்கள் உங்களுக்கு அன்போடு விளக்கமாக சொல்ல இருக்காங்க. 2:30 வந்து உட்கார்ந்துருங்க. இதை சகோது இந்த பயிற்சி முறையை ஒரு தடவை செய்யணும். நீங்க உணவை கையில வச்சுக்கிறீங்க, அஸ்வினி முத்திரை 10 தடவை போட்டுடுங்க. அப்படியே ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடுங்க முதல்ல ஆரம்பத்துல. அப்ப ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மேக்னடைஸ்டு ஃபுட்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் ஆகிற போது தொடர்ந்து பின்னால சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும். 4 வட்டத்துல 1 மாதத்துக்குள்ளாக பார்க்கலாம் 1/4 உணவு குறைச்சிடும். இன்னொரு 4 மாசம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும். கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஐயோ இப்போ குறைச்சிட்டா உடம்பு என்ன ஆகும்னு பார்க்க வேணும். நாம் இப்போ சாப்பிட்றதே அதிகம்தான், அதை குறைக்கிறது நல்லது. 4 வகையில் நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது. உணவு, காற்று, பூமியிலிருந்து அந்த அணுச்சிதைகளிலிருந்து வருது பாருங்க ஐசோடோப்ஸ், அது அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ். இந்த 4 வகையில் நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது. நாம வயிறு நிரப்பி முழுக்க முழு வயிறு நிரப்பி வச்சுட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் எடுக்க முடியும், மற்ற காத்துல இருந்து கூட எடுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காத்து எங்க மொத்தம்தான் போகும். அதனால அதுல இருந்து கூட எடுக்க முடியாது. அப்புறம் பூமியில இருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது, அதுவும் வீணா போடும். அதனால கொஞ்சம் குறைவா இருக்கிற போது இந்த 4 வகையிலையும் சேர்ற போதுதான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும், நோய் இல்லாத இருக்க முடியும். அதிகமா சாப்பிடுறத விட கொஞ்சம் குறைவாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா நமக்கு சக்திய வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு. அதனால இன்னைக்கு அந்த முறையில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும். நாம் தெரிஞ்சுக்காத சாப்பிட்றதுனால இந்த இயந்திரத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூக்கி விடுவாங்க, கபவனு கீழே விழுந்துடும். அது போல நாம உடல்ல சேர்றது போக மிச்சத்தை சும்மாவே தள்ளி விட்டுடுறோம், பெரும் அளவு வீணாய் போகுது. உண்ற உணவு உடல்லையே ஜீரணம் ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம சாதாரணமா சாப்பிட்றது அதிகம்தான். அது பழக்கம் ஆகி போச்சு. அதுலயும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு, அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது. எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டா நான் என்ன தப்பு செய்தேன், என்ன இப்படி வதைக்கிறீங்களேன்னு கேட்கறது உண்டு. நான் சில இடங்கள்ல இல்லைங்க இல்லைங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டு. அது போல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசை திருத்திக்க வேண்டித்தான் அது இருந்தாதான். ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டோமான ஒரு திட்டத்துல வச்சுக்கிட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம், உடல் நலத்தை காக்கலாம், மன வளத்தையும் காக்கலாம். இது பணம் கூட மிச்சமாகும் வீண் செலவு இல்லாத. ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்ல உணவா எடுத்துக்கொள்ளணும். எண்ணெயில பொறிச்சத கூடுமான வரையில தவிர்க்கணும். இந்த காயகல்பம், யோகம், இந்த பயிற்சியில இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்யறாங்க பாருங்க, பளு அதாவது மண்ணை தூக்கிறது கொள்றது அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொறிச்சதெல்லாம் சாப்பிட்டா இழுத்துக்கும், ஒன்றும் பண்ணாது. ஆனா
மேஜையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரி லேசா இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில பொறிச்ச பொருட்கள் ஜீரணம் ஆகாது, உடலுக்கு நாலாவட்டத்துல தொந்தரவு தான் கொடுக்கும். அதனால எண்ணெயில தாழ்ச்சி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயே நேரடியா போட்டு கூட இப்போ ஒரு இட்லி இருக்கு, ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம், அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்ற போதுதான் எண்ணெயும் கெட்டு போகுது, அதுல பொறிக்கிற சாமானும் கெட்டு போகுது. அதோட மாத்திரம் இல்லாத ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அதே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. அது ஒரு தடவை எரிஞ்சி விட்ட எண்ணெய் பாயசம் மாதிரியாக நினைக்கணும். ஆகையினால அதையும் ரெண்டாவது நம்ம வீடுகளில் பலகாரம் செய்தா அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்து தான் சாப்பிடணும்னுட்டு ஒரு பிடிவாதம். இந்த மெட்டானில் எல்லோ ஜிசின்னுட்டு ஒரு விஷம் இருக்குது, அதை வந்து ஜாங்கிரி பவுடர்ன்னுட்டு அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு அதை செய்வாங்க, பார்க்கறதுக்கு மஞ்சளா அழகா இருக்கும். அதை போல பாய்சனே இல்லை உடலுக்கு. மேல் நாட்டிலெல்லாம் அந்த மாதிரி மருந்துகளில் உடலுக்கு கேன்சர் முதலியெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் தள்ளிட்டாங்க. உணவுக்குன்னு கலர் சிலதை உபயோகப்படுத்தணுன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்கே நம்ம நாட்டில் அந்த அளவு வரல, ஆனால் சட்டம் என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது. நாம் வீடுகளில் நாம் வாங்கி உபயோகப்படுத்தினா அவங்க சட்டம் என்ன பண்ணோம். அதனால் அந்த கலர் போடுறதை விட இப்போ ரவையில் கேசரி செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றத விட அதே இதை வெள்ளையாகவே இருக்கட்டுமே, அல்வா போல் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். கேசரின்ற பேர் ஒன்றா வானம், வெள்ளை அல்வான்னு சொல்லுங்களேன். அதனால் என்ன, அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகளில் மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம். ஏனென்றால் மஞ்சள் கிருமி நாசினி, தேவையில்லாத கிருமிகளை அழித்துவிடும், குடலுக்கு நல்லது உடலுக்கு நல்லது. அது ஒரு அளவில் மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்களில் பதார்த்தங்களில். ஆனால் இந்த கலர் சேர்க்கறத இதை கொஞ்சம் நிறுத்திக்கங்க, உடம்பு நல்லா இருக்கும். நேற்று ஒரு அன்பர் இதை வலியுறுத்தி சொன்னார், எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, உணவு வகையில் எப்படி நாம் இருக்கணும் என்றத நீங்கள் சொல்லலைன்னுட்டு. அதுக்கு தனியாக சில இடங்களில் சொல்கிறேன், ஆனால் இங்கே எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் சொல்ல வேண்டியது அவசியம்தான் என்று கூறி இதோட இந்த வேலை செஷனை முடிச்சுக்கலாம். நல்ல யோசனை பண்ணி என்னென்ன சந்தேகங்கள் உள்ளதோ அதெல்லாம் மத்தியானம் இருந்து பேசிக்கொள்ளலாம். டாக்டர் அவர்கள் உங்களுக்கு வேண்டிய நல்ல விளங்கும் முறையில் மருத்துவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த காயகல்பத்தை ஒட்டி சொல்லுவாங்க. இந்த நாளை நல்ல மாதிரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வேலையை இதை முடிச்சு வைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். உணவின் போது என்னால் மூன்று வேளையும் செய்யலாமா, அல்லது ஏதாவது ஒரு வேளை உணவுக்கு முன்பா? மூன்று வேளையும் செய்யலாமா, ஒரு வேளை தான் செய்யணும் போதுமா? எப்ப எப்ப உணவு சாப்பிட்றோமோ அப்போல்லாம் செய்யணும். அதனுடைய கருத்து என்னன்னா, உணவு சாப்பிட்ற போது மனம் அந்த சுவையில ஈடுபட்டு செய்து உங்களுக்காக அந்த விழிப்பு நிலை விட்டு மறதி நிலைக்கு வருது. அந்த சமயத்தில் இயற்கையில் நடைபெறக்கூடிய இந்த உலக சூழல், அதனால் ஏற்படக்கூடிய பூவாகிருஷ்ணத்தினால சதைகளெல்லாம் தொங்கி போகிறது, இவைகளெல்லாம் அதிகமாகும். அந்த நேரத்தில் விழிப்பு நிலையும் அல்லது ஒரு காயகல்ப பயிற்சியும் செய்வோமையானால் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் எப்போ எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போவெல்லாம் ஒரு தடவை செய்யணுன்றது. நீங்கள் மறந்துட்டீங்க ஒரு நாளைக்கு பரவாயில்லை, அதனால் அது செய்துதான் ஆகணும் என்பதில்லை, செய்தால் நல்லது. யோகாசனங்களை இதோடு சேர்த்து செய்யலாமா, அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா? இங்கே கொஞ்சம் மெதுவாக சொல்லணும், தெளிவாக. யோகாசனங்களை இதோடு சேர்த்து செய்யலாமா, அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா?
யோகாசனங்களை செய்யறதா இருந்தா இதை முதல்ல செய்தோடனா அதன் பிறகு யோகாசனம் செய்யலாம். ஆனாலும் யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொள்ளுங்க. உடல்ல உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடல்ல உள்ள நோயை குறைக்கிறதுக்காக, அதுக்கு தான் யோகாசனங்கள். அப்போ இந்த காயகல்பத்தும் ஒழுங்கா செய்துட்டு வந்தா அந்த நோய்கள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு. மேலும் சிரசாசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், ஹாலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு. அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது. அப்போ நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளவு காலம் சாப்பிடலாம்? நோய் நீங்கிற வரைக்கும், அதற்கு மேல தேவையில்லை. அதே போலதான் அந்த ஆசனங்கள் எல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்ப எப்ப தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம். ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சிடணும். அதுபோல இப்போ சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க, சர்வாங்காசனம் இவைகளெல்லாம் மேல தூக்கி விடுறோம் காலை. அப்ப என்ன, ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும். மூளைய கீழே, அதாவது தலைக்கீழா வச்சிருக்கிற போது உடல்ல உள்ள ரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில பாயும். மூளையில தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த பிரஷர். அதனால லேசா இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும். அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 35-40 வயசுக்கு மேல சிரசாசனம் யாருமே செய்யக்கூடாது, பொதுவா அது தெரியறதில்லை. அப்படி அதிகமாக நீடிச்சு செய்தவர்கள் எல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க. அதே போல இந்த பயிற்சியில நீங்க காயகல்பம் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது, சக்தியும் மேல உண்டாயிடுது. அதற்கு மேலாக ரத்தத்தினுடைய அழுத்தமும் தேவையில்லை. அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது, அதனால அது தேவையில்லை. அதை எந்த நோய்க்காக சிரசாசனம் செய்கிறீங்களோ, அல்லது தலைவலி அல்லது மேலே மேல் பக்கம் ரத்த ஓட்டையின்மை, இவைகளெல்லாம் இதில் சரியாயிடும். இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வு அதனுடைய வேலை குறைவாக இருந்தால் அதெல்லாம் கூட இதில் சரியாயிடும், அதை விட வேகமாக செயலாயிடும். அதனால் அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடல் பயிற்சி போல இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம். இன்னும் லேசாக உங்களுக்கு உடல் பயிற்சி வேணுமானா, இங்கே ரெண்டு விதமான உடல் பயிற்சி இந்த சங்கத்தில் கற்றுக் கொடுக்குறோம். நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்னு லங் எக்ஸசைஸ், இன்னொன்று இந்த முதுகந்தண்டு எலும்பை ஒவ்வொரு பகுதியாக நல்லா திருப்பி திருப்பி ரிலாக்ஸ்டு பாஸ்டர்ல ஸ்ட்ரெயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒன்று இருக்கு. அதை சுலபமாக ஈஸியாக ஒன்றும் சிரமம் காஸ்ட் இல்லாத கற்றுக் கொடுக்குறாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் அந்த ரெண்டு எக்ஸசைஸும் போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு. அதை மனதில் வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்கக்கூடாது, ஒரு அளவோடு தான் இருக்கணும் உழைப்பு கூட. அதனால அவரவர்கள் அதை தேர்ந்தெடுத்து ஒரு அளவோட செய்து கொள்ளலாம். இந்த யோகாசனம் பற்றி வேற ஒரு விதமா கேள்வி கேட்டிருக்காங்க. பலவிதமான யோகாசனங்கள் செய்யும் போது உடம்பானது பல பாகங்களில் நரம்புகள் சூடாகி அந்த பகுதியை ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்ட காயகற்ப பயிற்சி முறையினால் உடம்பில் பல பாகங்களில் உள்ள நரம்புகளுக்கு பயிற்சி இல்லாதது போல் தோன்றுகிறது. இது பற்றி விளக்கம் அளிக்கும். இது எல்லா நரம்புகளுக்கும் ஊடுருவி எலக்ட்ரிசிட்டியை பாய வச்சு எல்லா நரம்புகளுக்கும் இயக்கத்தை கொடுக்கக்கூடியது காயகல்பம். அதனாலதான் பாரிசவாயு முதல் கொண்டு இந்த மற்ற நரம்பு சம்பந்தமான வீக்னஸ் எல்லாம் கூட இதுல போறது அதனாலதான். ஆகையினால
இது நரம்புகளுக்கு ஊக்கம் கொடுக்காது என்று நினைக்கிறது தேவையில்லை. நரம்புகளுக்கு நல்ல எல்லா நரம்புகளுக்கும் ஊக்கம் அளிக்கும். அப்படி அதிகமாக வேணுமானா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டே எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுலபமாக இருக்கும். இப்போ வேணுமானா அதை செய்து காட்டும்படியாக செய்யறேன். இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் நாடி சுத்தியும் இந்த காயர் பயிற்சியும் செய்யலாமா? செய்யலாம், நாடி சுத்தி செய்யலாம். அதாவது கண்ட்ரோல் ஆஃப் இது இருக்கக்கூடாது, பிரத் மூச்சை அடக்கி விடுவது கூடாது. மூச்சை இழுத்து ஒரு மூக்கில் இழுத்து ஒரு மூக்கில் விடுறதுன்னு இருக்குதே, அது செய்யலாமே தவிர மூச்சு இழுக்கிறது அடக்கிறது சில நேரம் அதுக்கப்புறம் விடுறதுன்றது கூடாது. ஏனென்றால் அந்த சமயத்தில் லங்ஸ் சாதாரணமாக இயங்கக்கூடிய நுரையீரலில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க கொஞ்ச நேரம். அந்த ஸ்டாப் பண்ணுற போது இயற்கைக்கு முரணாக அதை வந்து பலாத்காரமாக நிறுத்தணும் என்றது ஒன்று. அதோட அந்த ஸ்டாப் பண்ற நேரத்துல வெளியே வரக்கூடிய இந்த கரியமில வாயு அப்படியே தேக்கமடையுது உள்ளுக்குள்ளாக. நாம் உள்ள சுவாசம் இழுக்கிற போது 12 அங்கலம் கியூபிக் இன்ச்சஸ், வெளியிடும் போது 16 அங்கலம். அந்த 4 அங்கலம் இக்கரியமில வாயு உடல்ல உள்ள சக்தி எரிஞ்சு அதோட சேர்ந்து போறதுனால்தான் 16 அங்கலம் ஆகுது. அப்போ ஒரு மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ளாக அவ்வளவு உண்டாகுது. நீங்க என்ன கொஞ்ச நேரம் அப்படியே அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு தான் நாம் உடல்ல கொடுக்கறோம். அது ஏதோ ஒரு சிறு அளவுல லங்ஸுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது பூர்ணமான நன்மை அளிக்க முடியாது. அதனால மூச்சு இழுத்து உடனே விட்டுடணும். மூச்சு இழுத்து அடக்கி வைக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியதுதான். வயிற்று சதையை குறைக்க ஓஜஸ் மூச்சு உதவுமா? எது வயிற்று சதை தொந்தியா இருக்கும்? அது இந்த காயகல்பமே கரைச்சிடும். அதோட நான் சொன்ன மகராசனம் செய்தீங்கன்னா திட்டவட்டமா சீக்கிரமா 2-3 மாதத்துக்குள்ளாக தொந்தியை குறைச்சிடும். மெடிடேஷன் செய்பவர்கள் காயகற்ப வச்சு செய்யலாமா? கட்டாயம் எல்லா மெடிடேஷன் எந்த வகையான மெடிடேஷன் செய்யறவங்களும் காயகல்பம் செய்யலாம். ஓஜஸ் மூச்சு செய்யும் பொழுது எனக்கு வயிற்றில் இடது பக்கத்தில் காற்று உள்ளது போல் பெரிதாக இருக்கிறது, இது எதனால் என்று தெரியவில்லை. என்னது ஓஜஸ் மூச்சு செய்யும் பொழுது வயிற்றின் இடது பக்கத்தில் காற்று உள்ளது போல் பெரிதாக இருக்கிறது? அத கொஞ்சம் ஓஜஸ் மூச்சை குறைச்சி போட்டுங்க. அப்போ அங்க ஏதோ ஏற்கனவே ஒரு ரணமோ அல்லது காற்றினுடைய இதுவோ அல்லது சளியோ இருக்குது, அது தீர்ற வரைக்கும் மெதுவாக போட்டு அது தீந்து விடும். அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் முழுக்க செய்து கொள்ளலாம். இரணியா உள்ளவர்கள் இந்த காய்கள் பயிற்சி செய்யலாமா? அதை கீழ் நோக்கி வரக்கூடிய குடல் இறக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க அந்த மூச்சு அடிக்கிற போது கொஞ்சம் மெதுவாக தான் போடணும். மூச்சு இழுக்கிற போது இழுத்துக்கலாம், மூச்சு அடிக்கிற போது என்ற போது கீழ் நோக்கி அமுக்கும். அதனால அந்த அளவுக்கு வேகம் கொடுக்காத இருக்கிறது நல்லது. நரம்புக்கம் செய்யும் பொழுது ஆசன வாயிற்கு சிறிது மேலே இடது பக்கத்தில் வலி இருக்கிறது, இது எதனால் என்று தெரியவில்லை. அது அங்க ஏதோ கொஞ்சம் வாயுவோ அல்லது ரணமோ இருக்குதுன்றது அர்த்தம். மெதுவா செய்து 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 அது பியூர் ஆக ஆக அது சுத்தமாக ஆக ஆக மறுபடியும் எல்லாமே சேர்த்து செய்யலாம். உடலில் ஒருவித மின்சக்தி உள்ளது, அதை பிராணாயாமம் மூலம் வளர்க்கலாம் என்றும் அவற்றால் நமது உடலில் நோய் உண்டாகாது என்றும் அவற்றால் நமது நோய் உடலில் நோய் அண்டாது என்றும் அவற்றை பிறருக்கு செலுத்தி அவர்களது நோயையும் குணப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது. பிராணாயாமம் செய்து ஒரு மின்சக்தி உடலில் ஒரு மின்சக்தி உள்ளது, அதை பிராணாயாமம் மூலம் வளர்க்கலாம் என்றும் வளர்த்து உடலில் அப்படி வளர்ப்பதனால் நோய் அண்டாது என்றும் அவற்றைனா அந்த பெரிய சக்தி தான் நினைக்கணும், அவற்றை பிறருக்கு செலுத்தி அவர்களது நோயையும் குணப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது. இத இப்போ காயகல்பம் என்னயா சொல்லுங்க, அது பிராணாயாமம் இல்லையா? அதுதான் முக்கியமாக சரியான பிராணாயாமம் அதுதான். இதை தெரியாத வரைக்கும் வெவ்வேறு வகையா இழுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பிராணசக்தியை மேல வாங்கக்கூடிய ஒழுங்கான பிராணாயாமம். ஆகையினால பிராணாயாமத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அந்த நன்மையெல்லாம் சுருக்கமான காலத்துல
அதிகமா போதிய அளவு தரத்தக்கது. இதுவும் ஒரு பிராணாயாமத்துல சேர்ந்தது தான். இது ஓஜஸ் மூச்சு என்பத மூச்சு பயிற்சி தானே, அதனால பிராணாயாமம் தான் இது. ஒருவேளை காயகல்பம் செய்ய தவறிவிட்டால் அடுத்த வேளையின் போது இரண்டு வேளை பயிற்சியும் சேர்த்து செய்யலாமா? அது தேவையில்லை. அடுத்த வேளை அடுத்த வேளை செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்துக்கிட்டு போனா போதும். இந்த வேளை சாப்பிடலன்னுட்டு அடுத்த வேளை சாப்பிடுற போது சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்? அது போல அது தேவையில்லை. சில காலம் காயகல்பம் செய்யாது விட்டுவிட்டால், கொஞ்ச நாளைக்கு விட்டுவிட்டால் மீண்டும் துவங்கி தொடர்ந்து செய்யலாமா? தொடர்ந்து செய்யலாம். எந்த காரணத்தினாலேயே விட்டுவிட்டா ஒரு மாசம் ஒரு வாரம் அது தொடர்ந்து செய்யலாம். இப்பவே விட்டுவிட்டால் என்ற அளவுக்கு வச்சுக்க வேண்டாமே. அடுத்த கேள்வி கொஞ்சம் நீளமா இருக்கு. சாராம்சம் என்னன்னாக்கா, நமது தாய் தந்தையர் செய்த பாவம் நம்ம வந்து நமக்கு பல கஷ்டங்களா விளையுன்னு சொல்றீங்க. குண்டாலயோகம் செய்யறதுனாலையும் காயகல்பம் செய்யறதுனாலையும் அந்த பாவப்பதிவு எல்லாம் போக்கிடலாம் சொல்றீங்க. ஆனா என்னால அது முடியல. தவம் உட்கார் தவத்துக்கு உட்கார்ந்தா உடனே தவத்தை கழிச்சிக்க முடியா இருக்குது. மேலும் மேலும் துன்பங்கள் சூழ்ந்து என்ன தவம் பண்ண விடாம பண்ணுது. இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேக்குறேன். அது முயற்சி செய்து தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த நிலையிலிருந்து மாத்தி தவம் செய்யறதுக்கு பழகி கொள்ளணும். அப்படி பழகி கொள்ற வரைக்கும் எந்தெந்த எண்ணம் எந்தெந்த முறையில எண்ணங்கள் போகுதோ அந்த பொருள் அந்த செயல் அந்த நபர் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆராய்ந்து ஏன் அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வருது என்றதெல்லாம் பார்த்து 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 அந்த உறவு முறையில் உள்ள ஒரு கடமையை மாத்திரம் வகுத்து கொண்டு அதன் பிறகு அந்த எண்ணத்திலிருந்து அந்த பிடிப்பிலிருந்து விலகுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளணும். அப்போ அதாவது வினையினுடைய அழுத்தம் தான் இப்படி செய்ய ஒட்டாத செய்யறதும் அதை நாம் தான் மாத்தி கொள்ளணுமே தவிர வேற ஒருத்தரால மாத்த முடியாது. அதை விட்டு விட்டா அது போன போக்குல என்ன உண்டோ அதுதான் அனுபவிக்க வேண்டியது வரும். என் மனைவி ஒரு நாளைக்கு 100 முறை துமுகிறாள், அது அலர்ஜி என்கிறார்கள். அந்த அலர்ஜிக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காயகல்ப செய்து பாருங்க. 2 மாதத்துக்கு மேல அந்த அலர்ஜி இருந்தா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. ஆனா செய்யாதியே வந்து 2 மாசம் பொறுத்து எனக்கு இன்னும் அலர்ஜி போகலன்னா அதுக்கு நான் ஜவாப்தாரி அல்ல. என் மனைவிக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் கருத்தடை ஆபரேஷன் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிற்சி செய்வதனால் ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாது. உடம்பு நல்லா இருக்கும். அதை பற்றி அதனால எந்த விதமான தொந்தரவு இருக்காது. வலி இருக்குமே ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவா செய்து செய்து உடலுக்கு பயிற்சி பழகி கொள்ளணுமே தவிர அத ஆபரேஷனால எந்த விதமான ஆபரேஷன் செய்திருந்தாலும் முன்னதாக அது இதை பாதிக்காது. என் மனைவிக்கு 2 கைகளும் கால்களும் மிகவும் குடைகின்றன, அதற்கு என்ன செய்வது என்று கூறுங்கள். குடைச்சலா? கை குடைச்சல், கால் குடைச்சல், அது சரியாயிடும். எனக்கு கழுத்து வலி, அதன் காரணமாக 2 கைகளும். கை குடைச்சல் கால் குடைச்சலுக்கு நம் முதுகெலும்புல ஓடக்கூடிய அந்த டியூப் இருக்குதே அதுல சரியான ஓட்டம் இல்லை. அதோட அந்த முதுகெலும்புகள் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு எங்கேயில கொஞ்சம் நழுவி போயிருக்கலாம். நழுவி போச்சுன்னா அந்த அலைன்மெண்ட், இந்த மகராசனம்னுட்டு இங்க ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அந்த இப்ப சொன்னே அதே இப்ப 2 யாரையாலும் செய்து காண்பிக்க சொல்ற மகராசனமும் அந்த லங் எக்ஸசைஸும் பார்த்துக்குங்க. அப்படியே பார்த்துட்டு செய்ய முடியுமானா செய்யலாம், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். மகராசனம் செய்தா அந்த இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி இவைகளெல்லாம் இந்த காயகல்பத்தோட சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமா குணமாயிடும். சங்கத்து முகவரி கொடுத்து டைம் கொடுத்து உடற்பயிற்சி தெரிஞ்சுக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம்னு அறிவிப்பு கொடுத்துருவோம் சார். போட்டுடுங்க. கொடுத்துட்டோம். சரி. எனக்கு கழுத்து வலி, அதன் காரணமாக 2 கைகளும் மறத்து போகின்றன. அதன் காரணமா கழுத்து வலி? கழுத்து வலி அதன் காரணமா? அதன் காரணமாக 2 கைகளும் மறத்து போகின்றன. ஆ சரி. அதே அது அதே வியாதி தான். அது இங்கேதான் இருக்குது அதனுடைய இது டிஃபெக்ட். உடல் உறவு சம்பந்தப்பட்ட முறைகளை மீண்டும் தயவு செய்து சொல்லவும். உடல் உறவு சம்பந்தப்பட்ட முறைகளை மீண்டும் தயவு செய்து சொல்லவும். உடல் உறவு காலத்துல பெண்கள் வந்து அஸ்வினி முத்திரை மாத்திரம் விட்டு விட்டு செய்து கொண்டே இருக்கணும். ஆண்கள் முதல்ல ஒரு ஓஜஸ் மூச்சம், மத்தியில ஒரு ஓஜஸ் மூச்சம், வித்து வெளியே வரும்போல ஒரு உணர்ச்சி வர்ற காலத்துல ஒரு ஓஜஸ் மூச்சம் போட்டுக்கொண்டா 2 பேருக்கும் நல்ல திருப்தியான முறையில் இருக்கும். அதிகமான அளவு
உயிர் சக்தி உட அதாவது வித்து சக்தி வெளியேறாது, நாலா வட்டத்துல குறைஞ்சிக்கிட்டே வரும், வித்தும் கெட்டியாகும், சேகரிக்கப்படும், உடல் நலமாக இருக்கும், வீக்னஸ் உண்டாகாது, அதோட பல நன்மைகளும் ரெண்டு பேருக்குமே உண்டாகும். நான் கடந்த ஓராண்டு காலமாக காயகல்ப பயிற்சியினை செய்து வருகிறேன். எனக்கு 10 ஆண்டு காலமாக வலதுபுறத்தில் கொடிய தலைவலி ஏற்பட்டு துன்பமடைந்து வருகிறேன். ஆனால் காயகற்ப பயிற்சியினால் என்னுடைய தலைவலி இன்னமும் தீர்ந்தபாடில்லை. ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமாக 10 நாட்களுக்கு குறையாமல் இத்தலைவலி ஏற்படுகின்றது. தலைவலியா? ஆமா, தலைவலி. அதோட தியானம் செய்யறாங்களா கேளுங்க. இல்ல, தியானமும் சேர்த்து கொள்ளுங்க. நான் சொல்லி கொடுத்த முறையில சங்கத்துல வந்து கேட்கணும், அத இந்த தலைவலி இருந்தா நான் என்ன செய்யறதுன்னு. இந்த கையில இருக்கக்கூடிய விரலை நல்லா பிடிச்சி விடுற ஒரு பயிற்சியை சொல்லுவாங்க, அக்குப்ரெஷர். அதை செய்து பாருங்க, ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அல்லது விடாத ஒரு 10 நாளைக்கு செய்தா போயிடும். அதனால அது முறையா தான் செய்யணும். ஆனா இப்ப என்ன, தலைவலி 1 வருஷமா போகலன்றதுனால இந்த காயகல்பமே சரியா செய்யறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அத சரியா செய்யறதுக்கு முதல்ல பழகி கொள்ளுங்க. சரியா செய்துட்டு வந்தா 1 வருஷ காலமா தலைவலி இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. அப்படி இருக்குதுன்னா வேற எந்த நோயும் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க வந்து சங்கத்துல கேட்டு நீ மற்ற இதெல்லாம் செய்து பாருங்க. அதன் பிறகுத்தான், இல்ல மூளையில ஏதாயிலும் டியூமர் இருக்குதா என்ன என்றத டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. 1 வருஷமாக தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னா அது காயகல்பம் செய்யற போது இருக்கவே இருக்காது. அதுல இருந்து டாக்டருடைய உதவியை நீங்க தேடிக்கொள்ளணும் என்றது தெரியுது. தங்களை போல் ஆன்மீகத்தை விஞ்ஞான பூர்வமாக சமுதாயத்திற்கு தர பிற்காலங்களில் இந்தியா உலகத்திற்கு உதவுமா? என்னது? தங்களை போல் ஆன்மீகத்தை விஞ்ஞான பூர்வமாக சமுதாயத்திற்கு தர பிற்காலங்களில்